ஸ்தோத்திரம். என் பேர் ஜபராணி, நான் கண்டியிலிருந்து வரேன். எனக்கு 18 வருஷமாக பிசாசு போராட்டத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஜூலை மாதம் ஐயா ஜெபிக்கும் போது உன் உடம்புல இருக்கிற கட்டெல்லாம் உடைத்து ஜெபிக்கிறேன்னு ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், என்னுடைய வயிறு வந்து 7 மாத கர்ப்பஸ்திரீ மாதிரி இருக்கும், இவ்வளோ தொலைவுக்கு இருக்கும். இப்போ எனக்கு வயிறு இருக்கிறதே தெரியல. வந்த அந்த 3 மாதத்துலேயே எனக்கு ஒரு பெரிய அற்புதம். இந்த விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செவ்வாப்பேட்டிலேருந்து வரோம். என்னுடைய பேர் ரோசி, என்னுடைய மகள் ஷர்லி சந்தியா. அவளுக்கு 2 வருடங்களாக நியூரோ ப்ராப்ளம், அதாவது 10th முடிச்சதுலேருந்து அவளுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது எதனால் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அநேக இடத்துல ஜபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த 2 மாதங்களாக இந்த ஜபத்துக்கு வந்து இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை என் மகளுக்கு கொடுத்தாரு. அதுலேருந்து இந்த ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வரவே இல்லை. ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றிகளே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இரண்டாவது பிலாத்துனுடைய மனைவி சொல்லி அனுப்புறா, அவர் ஒரு நீதிமான். இயேசு கிறிஸ்துவ கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறவனுடைய மனைவி கொலைக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த பிளாத்து இடத்துல சொல்லி அனுப்புகிற, வாசிக்கலாம் மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாராம். யார் இந்த பிலாத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர் அரசாங்கம் இந்த யூதேயா தேசத்திற்கு கவர்னராக நியமித்தது தான் இந்த பிலாத்து. சரியா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணுறதுக்கும் அவர் அதிகாரம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்ய ஒப்பு கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்ற பிலாத்துனுடைய மனைவி, கவர்னருடைய மனைவி, ராத்திரி ஒரு சொப்பனம் பார்க்குறா, இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமான், குற்றமில்லாத இரத்தத்துக்கு அவன் பங்காளி ஆகாதபடிக்கு உன் புருஷனை போய் எச்சரின்னு ஆண்டவர் இவளிடத்தில் சொல்லி அவள் சொல்கிறா. இவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது, பிலாத்து அந்த கவர்னர் நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, குற்றவாளியாக இயேசு நிற்கிறார், ரைட் டைமில் சொல்லி அனுப்புகிறான். நம்ம பாஷையில் சொன்னால் ஸ்லிப்பு கொடுத்து அனுப்புவான், மனைவி கொடுத்து அனுப்புறா, உடனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு பார்க்குறாரு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நீதிமான் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, அவருக்கு எந்த தீங்கு நீங்கள் செய்திடாதீங்க, ஜாக்கிரத. காரணம் இவர் முத்தம் நேற்று ராத்திரி எல்லாம் நான் சொப்பனத்தில் வெகுப்பாடுபட்டேன் என்று சொல்லுகிறாள். என் அன்பு சகோதரனை சகோதரி, யோசித்து பாருங்கள், இயேசுவை கொலைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவனுடைய மனைவி சொல்கிறா இவர் ஒரு நீதிமான். அவள் ஒரு புறவனத்தில் இருக்கிறவள், அவள் சொல்லுகிறாள், அவர் புறவனத்தில் இருக்கிறவள், அவள் சொல்லுகிறாள் இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமான். இன்றைக்கு புறவனத்தார் சொல்கிறாங்க இயேசு ரொம்ப நல்லவருங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்கிறாங்க நான் சர்ச்சைக்கு போய் என்ன கண்டேன், வித்தியாசம். புறவனத்தார்கள் சொல்கிறாங்க நான் இயேசுநாதர் இயேசுவேன்னு கூப்பிட்டேன், நான் ஒரு புறஜாதி மனுஷியாக இருந்தோம், மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தார். கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்காக சொல்லுகிறார், மேஜையிலிருந்து கீழே விழுகிற அப்பத்தை நாய்கள் சாப்பிடுதே, அதுபோல உங்ககிட்ட இன்று மிச்சம் மீது கீழே விழுந்தா போதே, எவ்வளவு விசுவாசம். அதான் சொல்கிறேன், இந்த கானானிய ஸ்திரீ இடத்துல என்ன விசுவாசம் இருந்தது,
இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்தா நல்லவர், கொடுக்கலன்னா கெட்டவர். ஏன் கொடுக்கலன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ கொடுத்தா இவனுக்கு அதை பக்குவம் இல்லை, இந்த வீட்டை அவன் விற்று போடுவான், இல்லைன்னாச்சுன்னா இதை தக்க வச்சுக்கொள்ள அவனுக்கு முடியாது, இந்த கவர்மெண்ட் வேலையை கொடுத்தா அவனை பிடிக்க முடியாது, கொஞ்சம் கூட பக்குவப்படட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஆண்டவர் சில காரணத்து நிமித்தம் சில காரியங்களை தள்ளி போட்டிருப்பார். ஆண்டவர் கொடுக்கலன்னொன்னா நோன்னு ஒரு நாளும் நினைச்சிடாதீங்க. ஏற்ற வேலை வரல, வரும்போது தருவார். அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுக்குள்ளே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் படிப்பு முடித்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கு ஏசுநாதர் வேலை கொடுத்தாரா, போமா நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, நான் வரமாட்டேன். போப்பா நீ போயிட்டு வா, நான் வரமாட்டேன். மகள் சொல்லுவாள், நான் தான் 4 வாட்டி டிஎன்பிஎஸ்சி எழுதினேன், 2 வாட்டி டெட் எக்ஸாம் எழுதினேன், ஏசுநாதர் எனக்கு வேலையை கொடுத்துட்டாரா, போமா நீ ஏசுநாதரம். ஒரு நாளும் மறுதளிக்காதிருங்கள் பேதுருவை போல. அப்படின்னா கொடுத்தா மட்டும் ஆண்டவர் நல்ல உன் உயிரை கொடுத்துருக்கார, அதை நினச்சிப்பார். முதல்ல உயிர் போனால் நீ வேலை செய்ய முடியாது, ஆனால் உயிர் இருந்தால் நீ வேலை செய்யலாம், பெரிய ஆளாகலாம், அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி மனம் திரும்ப வேண்டும். இந்த இடத்துல பிலாத்துனுடைய மனைவி சொல்கிறாள், அவர் ஒரு நீதிமான். அப்போ நீதிமானுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கணும்? நீதிமான்களாக இருக்கணும். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவிகாரத்தின் ஆவி, அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம நீதிமான்களாக தான் இருக்கணும். நம்மளை பார்த்து அவர் நீதிமான்னு சொல்லணும். சில மரண வீடுகளுக்கெல்லாம் போகும் பொழுது உறவினர்கள் என்ன கூப்பிட்டு கார்லேருந்து இறக்கி கூப்பிட்டு போவாங்க, அவங்க சொல்லுவாங்க, தங்கமான மனுஷன் ஐயா, நல்ல நீதிமான், அவரால் யாருக்கும் ஒரு கெட்டது இதுவரைக்கும் நடந்ததில்லை, அந்த புண்ணியவன் போய் சேர்ந்துட்டாரு, இவரை போய் எப்படி ஆண்டவர் எடுத்தார். சில இடங்களில் பார்த்திங்கன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை தன்னிடத்தில் சேர்த்து கொள்கிறாராம். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக நீதிமான்களாக இருந்தால் கூட சில நேரங்களில் பூமியில் இருந்துட்டு என்னை துதிக்கிறதுக்கு பதிலாக என்கிட்ட பக்கத்திலே உட்காரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுவார். சிலர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், ஐயோ அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், இன்னைக்கு உங்களை குறித்து அப்படிப்பட்ட சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதிமான்களாக நீங்கள் இருக்கணும். அன்றைக்கு நோவாவை குறித்து ஆண்டவரை சாட்சி சொல்கிறார். ஆதியாகமம் 7:1 சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் யாவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். இன்றைக்கு நீங்கள் உங்களை நீதிமான சொல்கிறது பெருசல்ல, ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். சாட்சியின் வசனம், ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஆட்டுக்குட்டியாண்டிய இரத்தத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் நீங்கள் சாட்சி பகர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு, இன்றைக்கு ராத்திரி ஆண்டவருடைய வருகை வந்தா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவருடைய வருகை வந்துருச்சுன்னு வச்சிங்க, நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? இன்றைக்கு பரலோகத்துக்கு எப்போ அழைப்பு வந்தாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரகசிய வருகையின் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒருவேளை ரகசிய வருகை தாமதிக்கலாம், ஆனால் நம் ஒவ்வொருவரை குறித்து ஒரு தனிப்பட்ட வருகை என்று ஒன்று இருக்கிறது. ரகசிய வருகை லேட்டாகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒரு நாள் எந்த நிமிஷம் யாருக்கு மரணம் சம்பவிக்கும், எந்த விதத்தில் வரும், எந்த ரூபத்தில் வரும் யாருக்கும் தெரியாது, ஆனால் எப்போ கண்ணை மூடினாலும் நீங்கள் கண்ணு திறக்கிறது பரலோகத்தில் இருக்கணும். அப்படின்னா நோவாவை போல இருக்கணும். நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன், எனவே நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். அழிவின் தூதனுடைய கரத்தில் உன்னை பாதுகாக்க விரும்புகிறார். அதற்கு இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக மாறணும்னு எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஜலப்பிரளயம் வந்து எல்லா ஜனங்களையும் வாரிக்கொண்டு போனது, வாரிக்கொண்டு போகப்படுகிற பிள்ளைகளுடைய பட்டியலிலே நீங்களோ உங்களோ பிள்ளைகளுடைய இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பி சொல்லுகிறார். நீங்கள் நோவாவின் சந்ததியாக இருக்க வேண்டும். நோவா நீதிமானாக இருந்த ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் சும்மா சாட்சி கொடுப்பார், ஒருத்தனை பார்த்து நீ நீதிமான்டான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனால் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். அந்த அளவுக்கு அவன் உண்மையும் உத்தமமும் மன நேர்மையும் உள்ளவனாயிருந்தான் ஆண்டவருக்கு முன்பாக. இன்றைக்கு நோவாவுடைய பிள்ளைகளைப் போல, நோவாவைப் போல நம்ம எல்லாம் முழு குடும்பமும் இயேசு என்கிற பேழைக்குள்ளால் வரப்போகிறோம். அன்றைக்கு நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொன்னார், ஆனால் நம்மை காப்பாற்ற இயேசுவே இன்றைக்கு பேழையாய் நிற்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கி இருப்பானா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு பேழ தேவையில்லை, ஆண்டவரே உங்களுக்கு பேழையாக இருப்பாராம். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அந்த இயேசு என்கிற நாமத்திற்குள்ளால் போய் ஓடி சுகமாக தங்கியிருப்பான். அழிவிலிருந்து பாதுகாப்பு. நோவாவை போல் நீங்கள் இருக்கணும். பக்கத்தில் எல்லாம் பாவம் செய்கிறாங்க, நான் பாவம் செய்யணும்னு நினைக்காதீங்க. மிலிட்ரியில் இருந்தால் எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, நான் தண்ணி அடிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு வேலையே அப்படிப்பட்ட வேலை பிரதர், நான் என்ன பிரதர் பண்ண முடியும்? நைட் டூட்டி பார்க்குறோம் பிரதர், நைட் டூட்டி பார்க்கணுன்னா அதுக்கு அப்படி இப்படின்னு இருந்தால் தான் பிரதர் முடியும். எந்த டியூட்டி பார்த்தாலும் யோசேப்பை போல இருங்கள், எந்த டியூட்டி பார்த்தாலும் நோவாவை போல இருங்கள். நோவாவுடைய நாட்களில் ஜனங்கள் எல்லாம் குடித்து வெறித்து பெண் கொண்டு பொன் கொடுத்து எல்லாம் அசுத்தமாக இருந்தாங்களா? லோத்தினுடைய நாட்கள் அப்படி தான் வந்தது, அதன் நிமித்தம் தான் பெரிய அழிவு வந்தது. இன்றைக்கு அழிவுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படும்படிக்கு பிலாத்தினுடைய மனைவி இயேசு ஒரு பெரிய நீதிமான் என்று சொன்னது போல உங்களை குறித்து ஆண்டவர் நீதிமான் சொல்லணும். மூன்றாவது இயேசுவை குறித்து நல்ல சாட்சி தண்டனை கொடுக்குற பிலாத்துவே சொல்லுகிறான். இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குற பிலாத்துவே என்ன சாட்சி கொடுக்குறான் பாருங்கள். யோவான் 19:4 சொல்லுகிறது, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். அவன் மனைவி சொன்னதை வச்சு மட்டும் அவர் சொல்லலை, அவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது அவருடைய அடக்கத்தை இந்த பிலாத்து பார்க்கிறான், அவருடைய அமைதியை பிலாத்து பார்க்கிறான். 10 கேள்வி கேட்குறாரு, அமைதியாக கேட்குறாரு. ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும்தான் அமைதியாக பதில் சொல்லுகிறார். கண்ணு முன்னால் சாட்சி, பிலாத்துக்கு கண்ணு முன்னால் சாட்சி. அவன் மனைவி எழுதி கொடுத்தது ரெண்டாவது, ஆனால் அவன் கண்ணு முன்னால் பார்த்தது இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். துருவி துருவி விசாரிக்கிறான். நான் நினச்ச அவனை வெளியே விடலாம், சொல்லுப்பா ஏதாவது, உன்னை வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி, நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல, நான் உன்னை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீ ஏதாவது ஒன்று சொன்னால் தானே. அமைதியாக இருந்தார், அடிக்கப்படுகிற ஆட்டை போல் அவர் அமைதியாக இருந்தார். அவனுடைய அமைதியை பார்த்து அசந்து போனான் இந்த பிலாத்தோ. ஒரு குற்றமும் காணலையே, என்னை எப்படி தண்டிப்பது? இன்றைக்கி குற்றம் செய்யாத மருமகளை தண்டிக்கிற மாமியார்கள், குற்றம் செய்யாத மாமியாரை தண்டிக்கிற மருமகள்கள், குற்றம் செய்யாத தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள், நீங்கள் மனம் திரும்பியே ஆகணும். தாய் தகப்பனை உங்களை வளர்த்து ஆளாக்கி பட்டினி கடந்து படித்து ஆளாக்குனா பூட்ஸ் காலால் மிதிக்கிறான், தாயை எட்டி மிதிக்கிறான். தகப்பன் கஷ்டப்பட்டு உழைச்சி விவசாயியாக இருந்து சரியாக ட்ரெஸ்ஸு கூட போட முடியாமல் ஒரு சின்ன பனியன் துண்டை போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு லுங்கியை கட்டிட்டு அலைஞ்சி எடுத்து இவனுக்கு கோட்டை சூட்டை வாங்கி போட்டா அந்த தகப்பனை கேட்குற கேள்வியை பார்க்கணுமே. இன்றைக்கு மனம் திரும்புங்கள், கண்ணு முன்னால் சாட்சி இருக்கணும். உங்கள் தாய் தகப்பன் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும், உங்கள் பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பன் நல்ல சாட்சி சொல்லணும், தாய் தகப்பனை குறித்து பிள்ளைகள் ரொம்ப சாட்சி சொல்லணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து நற்சாட்சி சொல்ல முடியுமா? ஒரு ரொம்ப ஒரு சின்ன குட்டி பொண்ணு, குட்டி பொண்ணாக பையனான்னு தெரில, மக்களை உனக்கு எதுக்குடா ஜபிக்கணும், நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுமான்னு கேட்டேன். போங்க அங்கே, அதெல்லாம் ரெண்டாவது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டால் எங்களுடைய வீட்டில் சாப்பாடும் கிடையாது, அன்றைக்கி ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா திருந்தனேன்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் அம்மா திருந்தனேன்னு ஜெபம் பண்ணுங்க. கண்ணு முன்னால் சாட்சி இல்லை. ஆனால் இந்த பிலாத்து பாருங்கள், கண்ணு முன்னால் இயேசு கிறிஸ்துடைய அடக்க ஒடுக்கத்தை பார்த்தார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அடக்க ஒடுக்கம் உங்கள் இடத்துல காணணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிறாங்க, கொஞ்சம் கூட அடக்கம் கிடையாது, கொஞ்சம் கூட ஒடுக்கம் கிடையாது. வார்த்தை பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டு மூணு வீட்டுக்கு கேட்கும் சத்தம். தாய் சொல்லுவா, டேய் உங்கள் அப்பா அம்மா நானே இந்த வீட்டில் 20 வருஷமாக இருக்கிறேன்டா. மகளை பார்த்து சொல்லுவாங்க, மகளே நான் 20 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறேன், வீட்டு சத்தம் வெளியே கேட்கலை, ஆனால் நீ பெரிய புள்ளான உடனே இப்படி சத்தம் போடுறியம்மா, உரலாம் கேட்குதம்மா. எத்தனை தாய் தகப்பன்மார்கள் வேதனைப்படுறாங்க தெரியுமா? பிள்ளைகள் கூப்பாடு போடுகிறவர்கள், சாட்சி இல்லை, அடக்க ஒடுக்கம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாதம்மா அப்படின்னு தாய் தகப்பன் சொன்னாச்சுன்னா சொல்லுவாங்க, அடக்க ஒடுக்கமாக ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன தெரியுமா பதில் சொல்லுவா மக? அடக்க ஒடுக்க ட்ரெஸ்ஸில் இல்லை, மனசில் இருக்கணும்.
மனசில் அடக்க ஒடுக்கம் இருந்தால் ட்ரெஸ்ஸு தானா? ஏன்னா இருதயத்தின் நிறைவு தான் காரியங்களை நடப்பிக்கும். இவ சொல்லுவா, அடக்க ஒடுக்க ட்ரெஸ்ஸில் இல்லாமே, அடக்க ஒடுக்க எல்லாம் மனசில். மனசில் அடக்கம் ஒடுக்கம் இருந்தால் அது உன் செய்கையில் வெளிப்படும், உன் ட்ரெஸ்ஸில் வெளிப்படும், உன் பார்வையில் வெளிப்படும். அது புரிஞ்சிக்க முடியலை, ஆர்கியூமெண்ட். கண்ணு முன்னால் சாட்சி, அப்பா முன்னால் பிள்ளைங்க சாட்சி, மனைவி முன்னால் புருஷன் சாட்சி. இன்னிலிருந்து அந்த சாட்சியை காத்துக்கிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் வாழுங்க. கடைசியாக இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒரு நல்ல சாட்சி சொல்கிறான். ரெண்டு கள்ளனில் ஒருத்தன் சாட்சி சொல்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:41-43 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போமா. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று, தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ரெண்டு கள்ளனிகள் இயேசு கிறிஸ்துடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் அரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கள்ளன் ஏற்கனவே அக்யூஸ்டு, செத்தாலும் நான் அக்யூஸ்டா சாவன்றான். வாய்ப்பு கிடைக்கிறது, இயேசுநாதர் முன்னால் நிற்கிறாரு. கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி மன்னிப்பை கேட்டு பரலோகத்துக்கு போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கல. நான் வாழ்ந்ததும் ஒரு அக்யூஸ்டாக தான் வாழ்ந்தேன், குற்றவாளியாக வாழ்ந்தேன், சாகும் போது குற்றவாளியாக செத்து நான் நரகத்துக்கு போகிறதுக்கு துணின்னு சொல்லிட்டு இருதயத்தின் துணிகரம் கடைசி நிமிஷத்தில் இயேசுநாதரையே பரிகாசம் பண்ணுறான். ஆனால் இன்னொரு குற்றவாளி சூழ்நிலையின் நிமித்தம் தப்பு பண்ணினாலும் வாய்ப்பு கிடைத்த உடனே தன்னை திருத்தி கொள்ள ஆசைப்பட்டான். ஆண்டவரை பார்த்த உடனே இது நல்ல வாய்ப்பு, கடைசி நிமிஷத்தில் என்னுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு, நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தகாததை பேசின அந்த அக்யூஸ்டை பார்த்து இந்த கள்ளன் சொல்கிறான், நம்ம எல்லாம் நியாயப்படி தண்டிக்கப்படணும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம். நம்முடைய நடக்கைக்கு தக்க பலன் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சிருக்க. சிலுவையில் தொங்குறோன்னா அநேகரை தொங்க விட்டுருக்கோம், அநேகரை துன்பப்படுத்தியிருக்கோம், அநேக கெடுதல் பண்ணியிருக்கோம், அநேக பாவம் பண்ணியிருக்கிறோம். நம்ம சிலுவையில் அறையப்படுறது நியாயம்ப்பா. நம்ம அப்படிப்பட்ட நிறைய தகாத காரியங்களை நடப்பித்தோம். ஆனால் இதோ நம்ம கூட சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்து இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டானான். கூட இருக்கிற அந்த அக்யூஸ்டை கடிந்து கொண்டான். ரொம்ப கோவப்பட்டான். என்னடா நீ மனுஷனாடா நீ, கடைசி நிமிஷத்தில் கூட அந்த தெய்வம் பரிசுத்தமே உருவான அவர் தகாதது ஒன்றும் நடப்பிக்கலை அவர். அப்படின்னா தப்பான காரியம் ஒன்றுமே அவர் செய்யலை. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படிப்பட்ட தண்டனை அனுபவிக்கிறது பெரிய கொடுமை என்று சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலாம். அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை நினைத்தரலாம் அப்படின்னு வேணுன்னே அப்போ தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, மகனே இன்றைக்கே நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய். கடைசி நிமிஷத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது, பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீங்கள் தகாதது நிறைய நடப்பிச்சிருக்கலாம், ஆனாலும் தகாதது நடப்பிக்காத, எந்த கெடுதலும் செய்யாத இயேசு சிலுவையின் அருகையில் தொங்கினவர் இன்றைக்கு உன் பக்கத்தில் நிற்கிறார், சிலுவையில் தொங்கி கொண்டு நிற்கிறார். அந்த ரெண்டு கள்ளனில் எந்த கள்ள மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் தகாதது நிறைய செய்திருக்கிறேன். யாரும் ஆண்டவருக்கு முன்னால் இன்றைக்கி நான் நீதிமான்னு சொல்லிடாதீங்க. நீதிமான் என்று சொல்லுகிறவன், தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடிக்கு இன்றைக்கி உங்கள் முன்னால் இயேசுநாதர் நிற்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல கள்ளனை போல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னையும் நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டு அந்த நல்ல கள்ளனுக்கு ஆண்டவர் மனம் இறங்கினது போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மனம் இறங்கும்படி எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்மை குறித்து எல்லாரும் நசாட்சி சொன்னாங்கப்பா. இந்த வார்த்தைகளை நான் கேட்டுட்டு இதுக்கு மேலே என்னை குறித்து அடுத்தவங்க தகாதது பேசாதபடி
எல்லாரும் என்னை குறித்து நசாட்சி சொல்லத்தக்கதாக என்னை கல்வாரி திருப்பலி பீடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. அப்படியே ரெண்டு கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து, ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தீர். குற்றமற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். உம்மை போல நாங்களும் குற்றமற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிலாத்துனுடைய மனைவி அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி அனுப்பினாள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ஒரு நீதிமானாக பார்க்க எங்களை நீங்கள் மாற்றும்படி சிலுவை கடிகளே நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. பிலாத்து சொன்னான், உன்னை விடுவிக்கணுனால நான் விடுவிக்கலாம், உன்னை தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கணுனால நான் ஒப்புக் கொடுக்கலாம். கேட்கும்போது ஒரு வார்த்தை மறுபடி பேசாமல் கண்ணு முன்னால சாட்சியாக இருந்தானே. பிலாத்துக்கு முன்னால் இருந்த சாட்சியை வச்சே அவர் விடுதலை செய்ய முயற்சி செய்தானே. அப்பா என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பத்திற்கு முன்னால் நான் நேரடியாக ஒரு லைவ் விட்னஸாக சாட்சியாக இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. என் நண்பர்கள் முன்னால் நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் தாய் தகப்பன் முன்னால் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். என் மனைவிக்கு முன்னால் நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, ஒப்பு கொடுத்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தாரும். அர்ப்பணித்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னீரே. இப்பொழுது எந்தெந்த பிள்ளைகள் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் இப்பொழுது விழுந்து இவர்களை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும். இவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. இப்பொழுது தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு என்ன அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு செய்யும். இவர்கள் மன விருப்பத்தின்படியே இவர்களுக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றும். நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோடு, எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.